ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எந்த ஒரு நபியும் இந்த பூமியில் மரணிப்பதில்லை, அவருக்கு தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்டு ஒன்று துன்யாவா அல்லது ஆகிரத்தா, உலகில் வாழ்வா அல்லது மரணமா என்ற தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதற்கு பிறகுதான் அவர்கள் மரணமாவார்கள் என்ற ரசூலுடைய அந்த செய்தியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயுடைய கடுமையில் ஓதினார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாஇகா ரஃபீகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், யா அல்லாஹ் யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களோடு, வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதா ஷஹீதானவர்களோடு, வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் அறிந்து கொண்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்பதை. இந்த வசனம் எனக்கு உணர்த்தியது ரசூலுல்லாஹ் இந்த மக்களோடு சேர்வதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுவின் ஹபீப், அல்லாஹுவின் நேசர். இந்த பூமியில் அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கவில்லை முஹம்மது ரசூலை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா எனக்கு இரக்கம் காட்டு என்று. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரத்தை பற்றி சொல்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த அருளில் மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டில் என்னுடைய நாளில் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருந்த நிலையில் மரணமானார்கள் என்பது. மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த அருள், அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் என் எச்சிலையும் அவர்களுடைய எச்சிலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்தான். இது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ளே வந்தார். அவருடைய கையில் மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்குடைய குச்சியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் பேச முடியவில்லை அந்த நேரத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே அது உங்களுக்கு தேவையா வேண்டுமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலையை அசைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த குச்சியை அந்த மிஸ்வாக்குடைய குச்சியை வாங்கி அதை என்னுடைய வாயில் வைத்து அதை மென்று அதை லேசாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உபயோகிப்பதற்காக அதற்கு பிறகு கொடுத்தேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவருடைய உடலுடைய சூடு அதிகமானதற்கு பிறகு கீழே இருந்த பாத்திரத்தில் தங்களுடைய கைகளை அந்த கண்ணியமிக்க அந்த பரக்கத் பொருந்தி அந்த கைகளை முக்கி தங்களுடைய நெற்றியில் தேய்த்தவர்களாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அந்த அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. மௌத்தில் சக்கரத்துடைய வேதனை உண்டு, மௌத்தில் சக்கரத்துடைய வேதனை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா முஅவ்விதாத், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை கொண்டே அவர்களுடைய உடம்பை தேய்க்கிறார்கள். சொல்லுகிறார்கள், என்னுடைய கரத்துடைய பரக்கத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தினுடைய பரக்கத்து மேலானது, அதனால் அவர்களுடைய கரத்தை கொண்டே அவர்களுடைய உடல் முழுவதும் நான் தேய்த்தேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் அஅலா, ஃபிர் ரஃபீகில் அஅலா என்று தன்னுடைய கரத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. அந்த உயர்வான தோழமை, அந்த உயர்வான தோழமை, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை அது, ஃபிர் ரஃபீகில் அஅலா, ஃபிர் ரஃபீகில் அஅலா. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது, அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கலங்க ஆரம்பிக்கிறார்கள். அருகில் இருந்த தோழர்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் இந்த உயிரை விட்டு உடலை விட்டு பிரிந்தவுடன் ஒரு நறுமணம் வெளிப்பட்டது. அந்த நறுமணத்தை போன்று நான் நறுமணத்தை நுகர்ந்ததே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அவருடைய ரூஹுடைய நறுமணம் அது, அவருடைய ரூஹ் மறுமணமாக வீசியது. உம்மு ஸலமா சொல்லுகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணமாகும் போது அவருடைய நெஞ்சில் நான் கை வைத்திருந்தேன், அந்த கையை நான் உயர்த்தினேன். ஜும்ஆ சென்றது, ஜும்ஆ சென்றது, ஜும்ஆ சென்றது. அந்த கையில் பட்ட அந்த நறுமணம் மிஸ்கை விட, கஸ்தூரியை விட மணந்து கொண்டே இருந்தது என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப், முகைரத் இப்னு ஷுஅபா உள்ளே நுழைகிறார்கள். முதல் முதலாக அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலின் மீது போத்திருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றி பார்க்கிறார்கள். உமர் உள்ளே வருவதை தெரிந்தவுடன் அந்த நிலையிலும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜாபிற்கு பின்னால் சென்று தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மறைத்துக் கொள்கிறார்கள். உமர் உள்ளே வருகிறார் ரழியல்லாஹு அன்ஹு. முகைரா இப்னு ஷுஅபா வருகிறார்கள். முகைரா இப்னு ஷுஅபா, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பிறகு இருவரும் வெளியே வருகிறார்கள். முகைரா இப்னு ஷுஅபா உமரை பார்த்து சொன்னார்கள், யா உமர், மாத ரசூலுல்லாஹ், மாத ரசூலுல்லாஹ், யா உமர், ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். உமர் சொன்னார், ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. அந்த பிரிவை உமரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சொன்னார்கள், உமர், முகைரா, ஃபித்னாவை ஏற்படுத்தாதே, ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. இந்த முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் தீர்ப்பை கொடுக்கும் வரை ரசூலுல்லாஹ் மரணிக்க மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. யாரெல்லாம் நபி மரணித்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களால், அவர்களெல்லாம் இந்த வாளால் தண்டிக்கப்படுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்றதை போன்று ரசூலுல்லாஹ் சென்றிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்ஹலீல் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் கொடுத்து முடித்து கொடுத்தவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜாபை, அந்த திரையை அகற்றி குனிந்து நெற்றியில் முத்தமிட்டார்கள். மறுபடியும் எழுந்தார்கள். யா என்னுடைய தோழரே என்று சொன்னார்கள். மறுபடியும் முத்தமிட்டார்கள். தூய்மையானவரே என்று சொன்னார்கள். மறுபடியும் முத்தமிட்டார்கள். நபியே என்று சொன்னார்கள். உயிரோடு இருக்கும் பொழுதும் மணந்தீர்கள் தோழரே, மரணித்ததற்கு பிறகும் மணந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறி அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு கலங்காமல் தைரியத்தோடு வெளியே வருகிறார்கள். ஏன் அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் தெரியுமா? அபூபக்கர் கலங்கிவிட்டால் நபி தோழர்கள் கலங்கி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை வார்த்தெடுத்த முறையப்படி உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தைரியத்தோடு வீரத்தோடு வாழக்கூடிய உமர் கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கலங்கி விடுகிறார். அவருடைய நிலையை அறியாமல் அவர் சொல்லிவிடுகிறார், ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் அடுத்த கலீஃபாவிற்கு உள்ளத்தில் உறுதியை தருகிறார். வெளியே வந்தார்கள். உமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையை கேட்டார்கள். சொன்னார்கள், உக்காரு உமரே, உக்காரு உமரே, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். ஓதி சொன்னார்கள், யாரெல்லாம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். யார் நிலையான இறைவனை மரணித்து நிலையாக உயிரோடு இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் ஒருவனை மரணிக்க மாட்டான், நிலையாக இருப்பான் என்று கூறினார்கள் நபித்தோழர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த சில அறிவுரைகள் தங்களுடைய வாழ்நாளுடைய இறுதியில் இந்த செய்தி எல்லோருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு வகையில் கவலையை ஏற்படுத்தியிருக்கும். இந்த கவலையோ அல்லது கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரோ இது அடையாளம் அல்ல அந்த தூதரை நேசிப்பதற்கு. எது அடையாளம்? அந்த தூதருடைய மார்க்கத்தை உயர்த்துவது, அந்த தூதர் எதற்காக வாழ்ந்தார்களோ அதற்காக வாழ்வது, அந்த தூதர் எந்த அறிவுரைகளை கூறினார்களோ அதை உடைய வாழ்வில் பின்பற்றி செயல்படுத்துவது. எது அடையாளம்? எது அந்த தூதரை நேசிப்பது? அந்த தூதர் எதை இந்த பூமியில் உயிர்ப்பிப்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்களோ அதற்காக எம்முடைய வாழ்நாளை கழிப்பதுதான் தூதரை நேசிப்பதன் உண்மையான அடையாளமே தவிர, அவர்களை புகழ்வதோ அவர்களுக்காக கவலைப்படுவதோ அவர்களுடைய வாழ்வில் நடந்த இந்த செய்திகளை நினைத்து அழுவதோ கிடையாது. இது வெளிப்பாடாக இருக்கலாம், ஆனால் அடையாளம் எம்முடைய வாழ்வில் அந்த தூதருடைய சுன்னா உயிர்ப்பிக்கப்படுவதுதான். எம்முடைய வாழ்வில் அந்த தூதர் கூறிய அறிவுரைகள் எம்முடைய லட்சியமாக இலக்காக ஆக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவதுதான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த தூதரை பின்பற்றுவதற்கு எமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த தூதரோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எமக்கு வாய்ப்பை அளிக்காவிட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் வாழ்வதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக.